வெல்கம் டு லைட்ஸ் ஆன். இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, அதாவது வெற்றி பெறதுக்கான குவாலிட்டிஸை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம இப்போது கொஞ்சம் மாறுபட்டு அந்த குவாலிட்டிஸை என்னோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முன்னேறின ஆளுமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளுமை தான் நடிகர் விஜய் அவர்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் அவர்களோட வாழ்க்கை என்ன தான், அவங்க அப்பா அந்த காலத்தில் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஒரு முள்படுக்கையாக தாங்க இருந்துச்சு. அவர் ஹீரோவாக அறிமுகமாகின முதல் படம் நாளைய தீர்ப்பு 1992 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் 5 வருஷமாக நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு தான். அதுக்கு நடுவில் எவ்வளோ விமர்சனங்கள், இதெல்லாம் ஒரு மூஞ்சி எந்த தைரியத்தில் நடிக்க வருதுன்னு தெரில அது இதுன்னு. ஆனால் எல்லா விமர்சனத்துக்கும் நடிகர் விஜய் அவர்கள் காது கொடுக்கவே இல்லை. வாழ்க்கையில் தன்னை ஒரு செவிடாகிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார். அப்படி இருந்தவருக்கு அந்த பொறுமை கொடுத்த பரிசு தான் பூவே உனக்காக. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பட்டி தொட்டி எல்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டு. 6 வயசுலேருந்து 60 வயசு வரை இருந்த எல்லா ஆளும் கொண்டாடின படம். அந்த படம்க்கு அடுத்து நிறைய ஃப்ளாப்பு. பேச வெயிட் பண்ண வாய்க்கு அவள் கிடச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் லக்கு ஃப்ளூக்கு, நம்ம தான் அன்னைக்கே கணிச்சோமே இது வேஸ்ட்டுன்னு. அந்த வாய்க்கு நம்ம இளையதளபதி போட்ட பூட்டு தான் காதலுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் நம்ம நடிகர் விஜயோட கிராஃபில் கான்ஸ்டண்ட்டான குரூப் இருந்துச்சு. 60 வருஷம் தமிழ் சினிமா நடிகர்கள் யாருக்கும் இல்லாத துணிச்சல் நடிகர் விஜய்க்கு உண்டு. எந்த ஒரு நடிகரும் தன்னோட காலத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி கமல் அவங்களோட ஆரம்ப காலத்தில் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவங்க கூட படம் டைரக்டர் ரிலீஸ் பண்ணி மோதியதே இல்லை. ஆனால் நம்ம நடிகர் விஜய் அவர்களோட துணிச்சலே வேற. 2005 அந்த காலத்தோட உச்ச நட்சத்திரங்களான கமல் மற்றும் ரஜினி கூட நேரடியாக மோதினார். ஆமாங்க, சச்சின் சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் 3 ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அந்த துணிச்சலுக்கு கிடைச்ச வெற்றி தான் சச்சின் படம் மும்பை எக்ஸ்பிரஸை பீட் பண்ணி 2வது இடத்துல வந்து நின்றுச்சு. எல்லாரும் விஜய் அவர்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை பார்த்து வியந்தாங்க. நல்லா போயிருந்த கிராஃப் போகிறதுக்கு அப்புறம் இறங்கிருச்சு வரிசையா ஃப்ளாப்பு. அவ்வளோதான், விஜயோட கிராஃபே முடிஞ்சிருச்சு, விஜயோட லைஃபே முடிஞ்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன வாய்க்கு இது முடிவில்லடா ஆரம்பம்னு நம்ம தலை ஸ்டைல சொல்லி கில்லி மாதிரி அடிச்ச படங்கள் தான் காவலன், வேலாதன், துப்பாக்கி, கத்தி, தெரியும் இப்போ மாஸ்டர் வர. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் அவர்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு நிகரே நடிகர் விஜய் தான்ன்ற மாதிரி அவரோட ஒரு படம் தான் அவரோட அடுத்த படத்தை பீட் பண்ணுது. அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, நடிகர் விஜய் அவரோட வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றிகளுக்கு மத்தியில் அவ்வளோ தோல்விகள், ஆனால் அவர் எதுவுமே துவண்டே போகல. வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் போய்கிட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு இருக்கிற இடம் நீங்களே பாருங்க. ஸோ நண்பர்களே, நாமும் நம்ம வாழ்க்கை இதுதான் இதான் எண்டு நம்ம நின்றுவே கூடாது, அதாவது ஸ்பீட் பிரேக்கராக பார்த்து ஏறி இறங்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.